14 ஆண்டுகளில் 10,500 மேற்பட்ட மாணவர்களை அரசு அதிகாரிகளாக உருவாக்கிய என்ஆர் ஐஏஎஸ் அகாடமியில் ஐஏஎஸ், ஐபிஎஸ், டிஎன்பிஎஸ்சி, குரூப் 1, குரூப் 2, இன்டர்வியூ போஸ்ட் மற்றும் லேப் அசிஸ்டன்ட் போன்ற பதவிகளுக்கான பயிற்சி வகுப்புகள் ஆரம்பம். நீங்கள் அரசு அதிகாரி ஆக வேண்டுமா? ஓர் அரிய வாய்ப்பு. ஃபார் அட்மிஷன் காண்டாக்ட் என்ஆர் ஐஏஎஸ் அகாடமி, ஆப்போசிட் கலைஞர் அறிவாலயம், சத்திரம் பஸ் ஸ்டாண்ட், திருச்சி. செல் 9842554825. காரணம் என்னன்னா, அவளுக்கு அனைவருக்கும் வணக்கம். திருச்சி என்ஆர் ஐஏஎஸ் அகாடமியோட நேரலை நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. 2 தினங்களுக்கு முன்பு வெளிவந்த குரூப் 2 தேர்வு முடிவுகளில் நமது மாணவர்கள் 300 மேற்பட்டவர்கள் மிக சிறப்பான மதிப்பெண்கள் வாங்கி அரசு வேலையை உறுதி செய்திருக்கிறார்கள். அந்த வகையில் நான் உங்களுக்கு தினமும் சில வெற்றியாளர்களை அறிமுகப்படுத்திக்கிட்டு இருக்கேன். அந்த வகையில் இன்றைக்கி ஒரு 2 வெற்றியாளர்களை நான் வந்து உங்களுக்கு அறிமுகப்படுத்த போகிறேன். ஒருவர் சிவகுமார், இன்னொருத்தவங்க வந்து தனலட்சுமி. ஸோ ரெண்டு பேர்த்தையும் தொடர்ந்து பேசுவோம், நேரலை நிகழ்ச்சி தான், தொடர்ந்து எல்லாருமே தொடர்பு கொள்ளலாம். வணக்கம் சிவகுமார். வணக்கம் தனலட்சுமி. ஸோ ரெண்டு பேரும் அன்றைக்கி நிகழ்ச்சியில் கலந்துருக்காங்க. சொல்லு, இப்போ நேயர் ஒருத்தர் லைனில் காத்திருக்காரு, அவர்கிட்ட பேசிட்டு போயிடலாம். சொல்லுங்கம்மா, உங்கள் பேர்? தீபா. ஆ, சொல்லு. சரி. கொஞ்சம் டவுட் தான்மா. செகண்ட் கவுன்சிலிங்ல கண்டிப்பா கிடைக்க வாய்ப்பு இருக்குமா? செகண்ட் கவுன்சிலிங்ல கண்டிப்பா கிடைக்க வாய்ப்பு இருக்கு. இனி நல்ல மதிப்பெண்கள் எடுத்து ரெண்டு பேர் நம்ம கூட இருக்காங்க. ரெண்டு பேருக்கு ஒரு வாழ்த்துக்கள் சொல்லுங்க பாப்போம். வெற்றிகரமா 10,500 மேற்பட்ட அரசு அதிகாரிகளை உருவாக்கி இருக்கோம். அந்த வகையில் இப்ப வெளிவந்த குரூப் 2 தேர்வு முடிவுகள்ல 300 மேற்பட்டவங்க தேர்ச்சி அடைஞ்சிருக்காங்க. அதுல இன்னைக்கு நம்ம கூட சிவகுமாரும் தனலட்சுமி இருக்காங்க. சொல்லுங்க சிவகுமார், சொல்லுங்க உங்களோட ரேங்க் எல்லாம் சொல்லுங்க. எடுத்திருக்காரு சிவகுமார். ஒரு நல்ல மதிப்பெண் இது, நல்ல மார்க் இது, நல்ல ரேங்க் இது. உங்க எத்தனை குவஸ்டின்ஸ் சிவகுமார்? 167 குவஸ்டின்ஸ் வந்து அடிச்சிருக்காரு. 167 அவுட் ஆஃப் 200 167 குவஸ்டின்ஸ் வந்து ஹேண்டில் பண்ணியிருக்காரு. ரொம்ப அற்புதமான கம்யூனல் ரேங்கில் டாப் 100 இருக்கார். நிறைய பேர் கம்யூனல் ரேங்கில் டாப் 100 நம்ம மாணவ மாணவிகள் நிறைய பேர் இருக்காங்க. அது ரொம்ப முக்கியமான விஷயமாக நம்ம கவனிக்கணும். அந்தளவுக்கு நல்லா ட்ரைனிங், அதை அவங்க நல்லா பயன்படுத்தி எல்லாமே. தனலட்சுமி வந்து ஸ்டேட் லெவலில் டிசேபிள்டு கேட்டகரியில் ஸ்டேட் லெவல் 12th ரேங்க். தனலட்சுமி வந்து டிசேபிள்டு கேட்டகரியில் வரவங்க, அவங்க உடல் ஊனமுற்றவர், மாற்றுத்திறனாளி. அதில் மாநில அளவில் 12th ரேங்க், ஸ்டேட் லெவலில் 12th ரேங்க். ஒரு 20 வேகன்சியாக இருக்கும்னு சொல்லி நினைக்கிறோம். அதில் அதில் 12th ரேங்க்னால் கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து கிடைக்கும். அதனால் தனலட்சுமி நான் அறிமுகப்படுத்துகிறேன். சொல்லுங்கள் சிவகுமார், எப்படி ரிசல்ட்டு கேள்விப்பட்டவங்க எப்படி ஃபீல் பண்ணீங்க? ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன்.
வீட்டில் அம்மா அப்பா சித்தி சித்தப்பா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க. ஹாப்பியாக எல்லாருக்கிட்டையும் சொன்னால் எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க. ஒரு நேரத்தை பேசி ஹலோ வணக்கம் வணக்கம் குரூப் ஃபோர் ஜெயந்தியா, நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன். நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் ரெண்டு பேரும் பாஸ் பண்ணிருக்காங்க, வாழ்த்துக்கள் சொல்லுங்க. என்ன விஷயமா ஃபோன் பண்ணீங்க? சும்மா தானே? ஓகே ஓகே ஓகே, நல்லா படிக்கிறீங்களா? படிங்க படிங்க படிங்க, நல்லா படிங்க. படிச்சு அடுத்தடுத்து மேல போன ஒண்ணு அப்படியே குரூப் ஃபோர் படிக்கீங்க, அடுத்தடுத்து குரூப் டூ அப்படின்னு போயிடணும். சரி பாருங்க, இப்பெல்லாம் குரூப் டூ வரும் எல்லாம் அவ்வளோ அருமையாக பாஸ் பண்ணி நல்ல ரிசல்ட் கையில் வச்சிருக்காங்க. அதேமாதிரி வர குரூப் டூ என்ட்ரி போஸ்ட் ஒன்று வருது, அதுக்கும் தயாராகுங்க. சரி, அதனால எல்லாமே சாதிக்கக்கூடிய தூரத்தில் தான் எல்லாமே இருக்கு. அதனால் அந்த சாதனைகளை பெறுவதற்கே நம்ம வந்து வேலை செய்யணும். சரியா, கொஞ்சம் முறையாக உழைத்தால் நல்ல சாதனைகள் நமக்கு வந்து சேரும். வாழ்த்துக்கள், தொடர்ந்து உழைப்பு கொடுங்க, நல்ல வெற்றி கிடைக்கும். சரியா, தேங்க்யூ தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட். ஸோ நம்ம ஸ்டூடெண்ட் ஜெயந்தி தான், அவங்க குரூப் ஃபோரில் பாஸ் பண்ணி இப்போ நல்ல ஜாபில் இருக்காங்க. மகிழ்ச்சிக்காக அவங்களும் நேராக தொடர்பு கொண்டு பேசுகிறாங்க, அவ்வளோதான். ஸோ வீட்டில் இருக்க எல்லாமே சந்தோஷப்பட்டாங்களா? எல்லாமே ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. நீங்கள் எப்படி ரிசல்ட் பார்த்தாங்க? ஃபஸ்ட்டு உங்கள் ஃபீல் எப்படி இருந்துச்சு? நைட் ஃபுல்லாக தூக்கலாம் இல்லை சார், மண்டியும் நம்பவே முடியல எனக்கு. நான் என்ன சொல்றேன், ஆடிக்கு ரெண்டு பேர் பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்ட்டு, வேற யாராச்சும் நம்ம பார்த்துருவோம் அப்படின்னு ஃபீல்லாம் வந்தது. அப்போ எல்லாருமே எல்லாத்தையும் ஃபோன் பண்ணி சொன்னேன், இதே மாதிரி குழந்தைக்கு அப்படின்ட்டு. எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னா, நீ நல்லா ஆர்டர் பண்ணியிருக்கா, உன்னோட இதுக்கு நீ ஆர்டர் பண்ணதுக்கு உனக்கு நல்ல பணம் கிடைச்சிருக்கு அப்படின்னு ஃப்ரெண்ட்ஸ் மொத்தமாக சொல்லலாம், எப்படியோ நாலு பேர் சொல்லிடுவாங்க. எல்லாருமே நல்லா ஒவ்வொரு வெரி குட் வெரி குட் வெரி குட். சொல்ல சிவகுமார், பயிற்சி எப்படி பயன்படுத்துறீங்க அப்படின்னு கேட்கறதுக்கு முன்னாடி ஒரு நேயர், ஹலோ வணக்கம். ஹலோ, எடுக்கிறதுக்குள்ள கட்டாயிரு, சொல்லுங்க, பயிற்சி எப்படி பயன்படுத்துறீங்க? டெய்லி டெஸ்ட் நான் அட்டன் பண்ணுவேன் சார். நீங்க சொல்றப்ப ஆன்சர் கேள்வி கேட்கிறப்ப ஆன்சர் வாட்ச் பண்ணி சொல்லுவோம் சார். நான் ஷார்ட்கட் மெத்தட் தான் சார், மற்ற இடமே அப்புறம் நீங்க கொடுக்குற மெட்டீரியல்ஸ் எல்லாமே படிச்சேன், ரொம்ப டவுன் தான் சார். சோ ஷார்ட் கட் மெத்தட் எல்லாம் நல்லா பயன்படுத்துறீங்க சார். அது ஷார்ட் கட் எல்லாம் படிச்சாலே நல்ல மார்க் வந்துடும். தனலட்சுமி, ஷார்ட் கட் நல்லா பயன்படுத்துறீங்களா? நல்லா பயன்படுத்தினேன் சார். எல்லாமே ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு நம்ம ஒரு ஷார்ட் கட் மெத்தட் உருவாக்கி எல்லாத்தையும் நிறைய விஷயங்களை ஞாபகம் வச்சுக்க முடியாது, அப்படிதானே? நிறைய விஷயங்கள் ஞாபகம் வச்சுக்கணும், நமக்கு ஷார்ட் கட்ஸ் அவசியம். அப்போதான் வந்து வெற்றி வெளியில் கொண்டு வர முடியும், நிறைய விஷயங்கள் ஞாபகம் வச்சுக்க முடியும், அப்படிதானே? ஸோ டெய்லி கொஸ்டின் செஷன் கேட்கும்போது அதை பயன்படுத்தலாம். கண்டிப்பாக அல்லா சார் எனக்கு சொல்ல வராங்க, டெய்லி கேட்கறது ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் அப்படியே கான்சன்ட்ரேஷனாக தெரியும். நம்ம தான் ஃபர்ஸ்ட் வாய்ஸ் நம்ம வாய்ஸ் ஆகிறோம் அப்படிங்கிற மாதிரி நேரம், ஆனால் நம்மளுக்கு முன்னாடி எல்லாமே கத்திடுவாங்க, நம்மளுக்கு சடனாக கொஞ்சம் வராது எல்லாம் எல்லாமே எல்லாருமே கத்திடுவாங்க. சார் அதே அப்படியே நக்க நம்ம முடிச்சிருவோம் டெய்லி கொஸ்டின் கேட்கும்போது. நீங்க சொல்லுங்க கொஸ்டின் செஷன்ல. ஆமாம் சார், கொஸ்டின் செஷன் நான் சொல்லி ட்ரை பண்ணேன் சார், அதுக்கு எல்லாம் கத்திடுவாங்க சார். எனக்கு சொல்லுங்க. காலேஜ் படிச்சேன் வந்து
1439 கமலன் ரோடு அது இப்பதானே கேட்டாங்க. சொல்லுங்க. சொல்லுங்க. எப்படி நம்ம பயிற்சியும் உங்க ஸ்ட்ராட்டஜியும் சேர்த்து சொல்லுங்க பாப்போம். பயிற்சி ஸ்ட்ராட்டஜினா ரெண்டுமே லெசன் அண்டர்தான் கவனிப்பா சார். நீங்க நடத்துறப்ப நீங்க ஃபுல்லா கவனிப்பேன். அப்புறமேல அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே நிறைய பேர் என்கரேஜ் பண்ணுவாங்க சார். நம்ம கூட படிக்கிறவனே அவருக்கு என்கரேஜ் பண்ற மாதிரி நம்ம ஹாஸ்டல் அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்கு சார். என்ன பசங்க வாங்கினாலும் போற போற ஹாஸ்டல்ல குஷின் கேட்பாங்க, அதனால யூஸ்ஃபுல்லா இருக்கு சார். அப்புறமேல எல்லாமே கொஞ்சம் ஜி டிஸ்கஷன் மோஸ்ட்லி எனக்கு பிடிக்காது சார். நான் தனியா படி வந்து ஆசைப்படுவேன். பட் ஆனா பசங்க ஒரு மாதிரி குஷின் கேட்டு போவாங்க சார். அது வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும் சார். அதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சம் என்ன ரீசன்? என்னோட நீங்க தமிழ்ல லெஷன் கட்டி பயன்படுத்துறீங்களா? பயன்படுத்தினே சார். நான் தமிழ்ல 95 எடுத்தேன் சார். தமிழ்ல 95 வந்துச்சு உங்களுக்கு? வெரி குட். அதுல தமிழ் நல்லா பயன்படுத்துறீங்க. வெரி குட். ரொம்ப சந்தோஷம். நம்ம பயிற்சி ரொம்ப பிடிச்சது தனலட்சுமிக்கு. எனக்கு நீங்க கரெக்ட் இது நான் கான்சன்ட்ரேஷன் பிடிக்க ரொம்ப பிடிக்கும் சார். நடத்துறது நான் கிளாஸ்ல கவனிச்சா போதும் சார். அது திருப்பி சீக்கிரமா ரிவிஷன் பண்ணிடலாம் சார். போய் இப்போ மார்னிங் கேப் நடத்தீங்களா சார்? அது ரொம்ப பிடிக்கும். எனக்கு ஹிஸ்டரி சுத்தமா பிடிக்காது சார். எனக்கு ஸ்கூல் படிக்கலேருந்து ஆனால் இங்க வந்து ஹிஸ்டரி ரொம்ப பிடிக்கும் சார். எனக்கு அதெல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்களா, அதை கேட்டு 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 எனக்கு ஹிஸ்டரி நல்லா ஸ்ட்ராங்கா இருக்க மாதிரி ஒரு ஃபீல் வரும் சார். வெரி குட். வெரி குட். என்ன டிகிரி நீங்க? நான் பிஎஸ்சி மேக்ஸ் சார். பிஎஸ்சி மேக்ஸ். வெரி குட். வெரி குட். சொந்த நேட்டிவ் பிளேஸ் ஜெயங்கொண்டத்துல அண்ணாசலை பக்கத்துல. வெரி குட். வெரி குட். அங்கேயே விட அப்பா அம்மா என்ன பண்றாங்க? அப்பா அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்ல இருக்காங்க சார். ஓகே. அம்மா சார் ஃபேமிலியில எத்தனை பேர் நீங்க? நானும் அண்ணா இருக்கோம் சார். அண்ணா ஒர்க் பண்ணுறாங்க. ஓ, ரெண்டு பேரும் தான் அண்ணா ஒர்க் பண்றாரு. இப்ப நீங்க கவர்மெண்ட் எம்ப்ளாயி ஆயிட்டீங்க. அப்ப ரொம்ப ஹாப்பி. வெரி குட். வெரி குட். ரொம்ப
சந்தோஷம். நீங்க என்ன, உங்க ஃபேமிலி எத்தனை பேரு? நாங்க மூணு பேர் சார். அண்ணன் அக்கா, நானா சார் லாஸ்ட். அம்மா இருக்கானா? அப்பா இல்ல சார். எனக்கு ஆனா எங்க வீட்டு நான் கவர்மெண்ட்ல இருக்கிற சின்ன பிள்ளைங்க ஆசை சார். அவங்க வந்துட்டு படிக்கல சார், நான் மட்டும்தான் படிச்சேன். அம்மா அண்ணன் சப்போர்ட் பண்ணாங்க, அக்காவும் சப்போர்ட் பண்ணாங்க. இதே கவர்மெண்ட் வேலை வாங்கிடு, அவங்க சப்போர்ட் தான் சார் படிச்சது. அவங்க சப்போர்ட் தான் படிச்சீங்க. வெரி குட், ரொம்ப சந்தோஷம். உண்மையிலே இந்த வெற்றிகள் வந்து நம்மளை சுற்றி இருக்க எல்லாருமே சந்தோஷப்படுத்தும், நம்ம குடும்ப உறுப்பினர்களை முக்கியமாக சந்தோஷப்படுத்தும். ஏன்னா இதுக்கப்புறமான உங்களுடைய வாழ்க்கை இந்த அரசு அதிகாரியாக தான் நீங்கள் வந்து இது பண்ண போறீங்க. ஏன்னா தனியார் நிறுவனத்தில் வேலை பண்ணீங்கன்னா எப்போனாலும் வீட்டுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இதில் அப்படி ஒரு சான்ஸே உங்களுக்கு இல்லை. அதனால் சுத்தமாக நல்ல ஒரு பர்மனண்டான ஒரு நிலையான ஒரு வேலை வாய்ப்பை நோக்கி போயிட்டீங்க. என்ன படிச்சீங்க சிவகுமார்? மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு டிஎன்பிசி பக்கம் ஏன் வந்தீங்க? நல்ல அரசு பணிக்கு வந்து கொண்டு போயிட்டு இருக்கோம். அவங்கள நெறிப்படுத்தி வழிபடுத்தி அவங்களுக்கு தேவையான விஷயங்களை கொடுத்து அரசு பணியை நோக்கி கொண்டு போயிட்டு இருக்கோம். அந்த வகையில் இளைஞர்கள் இப்ப யூஜி முடிச்ச உடனே கூட இது மாதிரி தேர்வுகளுக்கு படிச்சது நல்லது. இப்ப கூட குரூப் டூ ஆகஸ்ட்ல குரூப் என்ட்ரி போஸ்ட் வருது, திருப்பி குரூப் ஒன் வந்து அக்டோபர் மாசம் வருது, பின்ன மார்ச் மாசம் லேப் அசிஸ்டன்ட் இருக்கு, மே மாசம் ஜூன் மாசம் ஐஏஎஸ் எக்ஸாம் இருக்கு. இப்படி பல வாய்ப்புகள் இருக்கு. மாணவ மாணவிகள் நல்லா தயார் பண்ணா கண்டிப்பா எல்லா வாய்ப்புகளையுமே நல்லா பயன்படுத்தலாங்கிறதுக்கு இந்த வெற்றியாளர்கள் ஒரு நல்ல எடுத்துக்காட்டு. தனலட்சுமி, நீங்க யூஜி முடிச்சோன்னு என்ன பண்ணணும்னு சொன்னீங்க? நான் யூஜி முடிச்சு பிஎட் பண்ணேன் சார். பிஎட் முடிச்சு டைப்பிங் போயிட்டேன் சார். டைப்பிங் முடிச்சு அப்புறம் தான் சார் குரூப் ஒரு ஆஃபர் வந்துச்சு, அது உட்காந்து படிச்சு பார்த்து எட்டு மூணு தான் அப்புறம் ஜாயின் பண்ணேன். வெரி குட், வெரி குட். எங்க டைப்பிங் எல்லாம் எங்க படிச்சீங்க? எந்த ஊர்ல? அந்த பக்கத்துல மேட்டு தெரியல இருக்கு சார், எங்க ஊர் திருமபாடியில, திருமபாடி பக்கத்துல. வெரி குட், வெரி குட். சோ இப்படி நீங்க இந்த உடல் ஊனம் உங்களுக்கு ஒரு பிரச்சனையா நீங்க நினைச்சிருக்கீங்களா? அன்னைக்காக ஸ்கூல் காலேஜ் படிக்கவே நினைச்சதில்லை சார். அதுக்கு முடிச்சுட்டு வெளில வந்தப்பதான் வேலைக்காக ட்ரை பண்ணும்போது தான் நினைச்சேன். அப்பதான் நம்ம கவர்மெண்ட் வேலை படிச்சு நம்மளா எடுக்கணும் முயற்சி எடுத்தா சார் வந்தேன். எப்படி நம்ம நிறுவனம் உங்களுக்கு தெரியும்? நம்ம இன்ஸ்டியூட் போயிட்டேன். மாணவர்கள் அதையும் நல்லா வந்து பயன்படுத்திக்கணும். என்ன ஃபீல் ஆச்சு? கொஞ்சம் ஷார்ட் கட்லாம் எனக்கு வீ மண்டே ஏறும்போது அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். அப்புறமேலே போகும்போது எல்லாமே ஒரு குட்டி ஒரு பெரிய சந்தோஷம். இதுல அப்பா பேரு சொல்லுங்க. ராஜா. ராஜா. அம்மா பேரு? அம்மா பேரு
எனக்கு ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாங்க. நீங்க இப்போ உங்க ராங்கிங்லாம் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டே கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்லாம் கிடைச்சிச்சுன்னா நீங்க கலெக்டர் வரைக்குமே நல்லா ஈஸியா நகர்ந்து போக முடியும். அவ்வளவு தானே. வெரி குட். தனலட்சுமி, உங்க அப்பா என்ன பண்றாங்க? என்ன கரும்பு விவசாயம் சின்ன வயசுல இருக்கீங்க, குறைவான 23 வயசு ஒரு பெரிய வயசு இல்லை. அதனால ரெண்டுமே தொடர்ந்து உழைக்கணும் சரிங்களா. உழைத்தால் குரூப் ஒன் வரைக்கும் போயிடலாம். இப்ப குரூப் டீ ஏன் நடந்துருக்கீங்க? குரூப் ஒன் வரைக்கும் போட முடியும். ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம் மேம். வணக்கம் சொல்லுங்க மேம். என்ன மேம்? டெட் எக்ஸாம் அக்டோபர் 6-7 வருது மேம். குரூப் ஒன்னா அக்டோபர்ல வருது. சந்தோஷம். வெற்றிகள் வந்து நம்ம குடும்பத்தை சுத்தி பல சந்தோஷங்களை கொடுக்கும் அப்படிங்கிறது நீங்க இப்ப கண்கூடாக பார்த்துருப்பீங்க. அது காம்படிஷன் ரொம்ப ஹெவியா இருக்கு. இவ்வளவு ஹெவி காம்படிஷன் கொஞ்சம் உட்காந்து ஸ்ட்ராங்கா படிச்சாதான் வர முடியும். எப்படி சொல்றீங்க சிவகுமார்? சார், நான் பிசி மெனில் வந்து 164 நடந்துட்டு இருக்கு. நீங்கபுரம் கொஞ்சம் வணக்கம் வணக்கம் மேம்.
நீங்க என்ன பண்றீங்க? எவ்வளவு எவ்வளவு அடிச்சீங்க? கொஸ்டின்ஸ் லைன் கட் ஆயிடுச்சு. சொல்லுங்க சொல்லுமா. தமிழ் வந்து இந்த பரிஃபோர்ல கொஞ்சம் ட்விஸ்டிங்காக தான் இருந்துச்சுல்ல. ஒரு எல்லாருமே நல்லா படிச்சிருக்கோம் கூட ஒரு 10 மிஸ்டேக் பண்ற அளவுக்கு அப்படி ஆயிடுச்சாரு. ஆனா பாக்க பாக்க ரொம்ப ஈஸியா இருந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஆனா நடுவில் திருப்பி நான் நிக்க சொல்லும்போது நிக்க மாட்டீங்களா? ஆமா நிக்க முடியாது, அது கஷ்டம். மிதப்படியை கேள்வி கேட்கும் போது நல்லா கவனிச்சு பதில் சொல்லுவீங்க. நல்லா படிச்சிருக்கோம். வணக்கம். சொல்லுங்கம்மா. ரொம்ப கஷ்டம் ரேங்க் சொல்லுங்க. ரொம்ப சந்தோஷமான விஷயங்கள் எல்லாருமே கேக்குறாங்க. இப்ப வந்து கல்வி மூலமா தான் ஒரு வாழ்க்கைய மாத்த முடியும் அப்படின்னு அடுத்த நேரத்தில் பேசிடுவோம். ஹலோ, வணக்கம். தீரநகர்ல ராஜா சொல்லுங்க. ராஜா, ஓகே. 778 பிசி மெம்மில் பயங்கர காம்படிஷன் போயிருக்கு. 7000 வெயிட் பண்ணி பார்ப்போம். நிறைய பேர் ஜாயின் பண்ணாட்டி போவோம். 27% கிட்டத்தட்ட இருக்கு. இப்போ 2000 30% வச்சு போட்டீங்கன்னா கூட ஒரு 300-600 கிட்ட வந்துடும். வாழ்த்துக்கள். ரொம்ப சந்தோஷம். தொடர்ந்து நல்லா படிங்க. வாழ்த்துக்கள். தேங்க்யூ.
ஸோ பாருங்க எல்லாருமே இப்போ வந்து இளைஞர்களுக்கு ஒரு நல்ல பர்மனண்டான ஜாப்ல செட் ஆகிறதுக்கு இந்த இது வந்து ஒரு நல்ல அருமையான வாய்ப்பா இருக்கு. சிவகுமார், நம்ம கிளாஸஸ்ல எந்த கிளாஸஸ்லாம் ரொம்ப பிடிக்கும், எப்படி பயன்படுத்துவீங்க? பின்னணி போ பின்னணி முறையை சொல்லும் போது அது புரியும் ரொம்ப இல்லையா, அதுக்காக அதை நல்லா வலியுறுத்தி சொல்லுவான். பரவாயில்ல சந்தோஷ், நீ எக்கனாமிக்ஸ் சொன்னதில்ல, தர்மஸ்ரீ கான்ஸ்டியூஷன் மினிஸ்ட்ரிலாம் நிறைய சொன்னாங்க. தமிழ்லாம் அப்படியே சாப்பிட போகிற ஜாலியாக போகும்போது போகிற பாடல்கள்லாம் வர நிலையை வச்சு அப்படியே கொண்டு போயிட்டுருக்கான் ஜாலியாக. முதல்ல கொஞ்சம் பேர் தான் சொன்னாங்க, இப்போலாம் எல்லாருமே பாட்டு போட ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த ஷார்ட்கட்ல என்னன்னா கொஞ்சம் பேர் நல்லா படிக்கணும்னு சொல்லுவாங்க. இப்போ பாடல்களும் போது நிறைய பேர் அந்த பாட்டு பாட பார்க்கறதுனால அதை பிடிச்சி நிறைய பேர் இப்போ ரெஸ்பாண்ட் பண்றாங்க. நல்லா தர்மஸ்ரீல பாடல்கள் எல்லாம் படிக்கிறீங்களா? படிச்சிருக்கீங்க. அப்போ நான் சொன்னீங்களா வேலை வந்துடும்னு? அவங்க புரிஞ்சுக்கிறீங்க சொன்னது? சொல்லுங்க. சொல்லுங்க. கஷ்டம் அப்புறம் இந்த குரூப் நல்லா கிளிக் அடிச்சு சார் எனக்கு அப்படிங்கிறாரு. அப்போ தான் அந்த அனுபவம் ஒரு எக்ஸாம் ரெண்டு எக்ஸாம் எழுதும்போது தான் அந்த குவஸ்டின்ஸ் எப்படி சாய்ஸஸ் எப்படி அப்படின்றது கொஞ்சம் மனசில் பதிஞ்சு அதுக்கேற்ற மாதிரி ப்ரிப்பேர் பண்ணும்போது ப்ரிப்பேர் பண்ணி அப்படின்னு அந்த மாதிரி தர்மலட்சுமி அவ்வளோ மாதிரி ஃபிசிக்கலி சேலஞ்சு மாற்ற திறனாளிகளுக்கு நீங்கள் ஒரு தன்னம்பிக்கையாக சொல்லுங்க. நினைச்சு படிச்சா கண்டிப்பா நம்மளும்
நிறைய வெற்றிகள் மேலந்தாலும் அவங்களுக்கு வந்து வரும். இதே உழைப்பில் கொடுங்க, இதோட டூட்டி இதோட செட்டில் ஆகக்கூடாது. ஏன்னா ரெண்டு பேருமே சின்ன வயசு தான். இந்த மேலே மேலே உழைத்தால் கண்டிப்பாக மேலே மேலே அழகாக போயிட்டுருக்க முடியும். அந்த விதத்தில் எல்லா சப்போர்ட்டுமே நாமும் கொடுக்குறோம், நீங்களும் எல்லா சப்போர்ட்டுமே பயன்படுத்திக்கிட்டு மேலே மேலே போகணும். சரியா? ஓவரால் ரேங்க் 84 தானே, கம்யூனல் ரேங்க் வந்து 84, ஓவரால் ரேங்க் வந்து 164. பிசியில் கடுமையான காம்படிஷன் இருக்கு, முக்கியமாக பிசி மண்ணில் ஒவ்வொரு கொஸ்டினும் பல ரேங்க்களை பின்னாடி தள்ளுது. அந்த மாணவ மாணவிகள் வந்து ரொம்ப கவனமாக ஒரு ஒரு கொஸ்டினையும் வந்து பார்த்து பார்த்து பண்ணணுங்கிறது. இதுதான் நம்ம கான்ட்ரவர்ஷியல் கொஸ்டின்ஸும் நிறைய கிளைம் பண்ணியிருந்தோம், அதெல்லாம் கூட உங்களுக்கு போனஸாக வந்துருக்கு. உங்களுக்கு எவ்வளோ போனஸ் வந்துச்சா? நாலு மார்க், உங்களுக்கு மூணு மார்க் வந்திருக்கு. அந்த கான்ட்ரவர்ஷியல் கொஸ்டின்ஸ்லாம் கிளைம் பண்ணால் மூணு மார்க் வரைக்கும் கூட வந்திருக்குன்னு சொல்லலாம். ஸோ இதுதான் கிளைம் பண்ணணும் கான்ட்ரவர்ஷியல் கொஸ்டின்ல. அதுக்கு நான் கீபோர்டில் வந்து அப்படியே கூட ட்ராவல் பண்ணணும், அப்போ தான் அந்த கான்ட்ரவர்ஷியல் கொஸ்டின்ஸ்லாம் புரியும், ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியும். அப்படிலாம் ஸோ என்ஆர்ஐஎஸ் அகாடமி கடந்த ஒரு 14 ஆண்டுகளில் 10,500 மேற்பட்ட அரசு அதிகாரிகளை உருவாக்கியிருக்கோம் நாங்கள். அந்த வகையில் இப்போ ஒரு 300 பேர் இப்போ குரூப் 2 சேர்ந்திருக்காங்க. அதில் சிவகுமாரும் தனலட்சுமியோடு பேசிகிட்டு இருக்கோம். ரெண்டு பேருமே என்னோடய அரியலூர் மாவட்டத்தை சேர்ந்தவங்கன்றதில் எனக்கும் பெருமை தான். இன்னும் பல இருந்தால் தமிழ்நாடு ஃபுல்லாக வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் என்னுடைய மாவட்டம் அறியலாம், அதனால் ஒரு சிறப்பு பெருமை அவ்வளோதான். ஸோ சிவகுமார் அவங்க அப்பா அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறாரு, இவங்க பேரண்ட்ஸ் வந்து விவசாயிகள் தான். ஸோ ஒரு சாதாரண பெண்மணிலிருந்து வந்து தங்களுடைய உழைப்பால் இந்த வெற்றிகளை அவங்க வந்து பெறுகிறார்கள். அந்த உழைப்புக்கு பலனும் கிடைக்குது. எக்ஸாம்ஸ் தள்ளி தள்ளி நடக்கிறதுனால ரிசல்ட் கொஞ்சம் தள்ளி போகிற, எக்ஸாம் தள்ளி நடக்குது, ரிசல்ட் கொஞ்சம் தள்ளி வருது. அதுதான் இஷ்யூ வருது. மற்றபடி அவங்க தயாராக தான் இருக்காங்க. எப்போ எக்ஸாம் வச்சாலும் பாஸ் பண்ணுற அளவுக்கு கொஞ்சம் சிஸ்டமேட்டிக்காக இந்த மாதமும் இந்த எக்ஸாம் அப்படிங்கிற மாதிரி யூபிஎஸ்சி மாதிரி சொல்லிட்டாங்கன்னா நல்லாயிருக்கும். தொடர்ந்து இப்போ யூபிஎஸ்சிக்கு சிசெட் கிளாஸ்லாம் கூட ஸ்பெஷலாக நடத்திக்கிட்டு இருக்கோம். சிவப்பு நல்லா பயன்படுத்தினா நல்ல ரேங்க் வரலாம். புரிதல் தொடர்ந்து பயன்படுத்துங்க. பொதுவாக இந்த போட்டித் தேர்வுகள் தயார் பண்ணுறவங்களுக்கு நிறைவான கருத்து சொல்கிறீங்க. விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி நம்மளோட லோகோ அவ்வளோதான். சரி, நீங்க தனலட்சுமி சார், இந்த பொழுது படிக்கிறது ஸ்ட்ராங்கா படிக்கணும் சார், படிக்கிறது தப்பே பண்ணக்கூடாது சார், நல்லா படிச்சுன்னா கண்டிப்பா. கொஞ்சம் பல வெற்றிகளோட உங்களை சந்திச்சிருக்காங்க. இதே மாதிரி நீங்களும் வெற்றியாளர்களா மாறுங்க. அது கல்வியால மட்டும்தான் ஒரு நல்ல கவர்மெண்ட் ஜாப் வாங்க முடியும். ஏன்னா அவங்களுக்கு நிரந்தரமா இருந்தாலும் அவங்களுக்கு அந்த கவலையும் இல்லை. ரிட்டையர்மெண்ட் வரைக்கும் பீஸ்ஃபுல்லாக போயிடலாம். பேரண்ட்ஸுக்கும் அந்த கவலை போயிடுது. ஸோ கவர்மெண்ட் கால் காசுனாலும் கவர்மெண்ட் காசு அப்படின்னு சொல்றது வந்து உணர்ந்து இளைஞர்கள் வந்து உழைத்தால் நிறைய வாய்ப்புகள் இருக்கு. இப்போ ஆர்ஆர்பி கூட இருக்கு, ஆர்ஆர்பியும் கிளாஸஸ்லாம் போயிட்டுருக்கு, டெட்டுக்கும் கிளாஸஸ் போயிட்டுருக்கு, யூபிஎஸ்சி ஐஏஎஸ்க்கும் கிளாஸஸ் போயிட்டுருக்கு, எல்லாத்துக்குமே போயிட்டுருக்கு. குரூப் 2 வந்து ஆகஸ்ட்ல வருது, குரூப் 1 அக்டோபர்ல வருது, டெட் அக்டோபர் 6-7 வருது. இப்போ குரூப் 1 டெட்டுங்கிறது ஒரே மாசத்துல வருது. ஸோ எல்லாத்தையுமே பயன்படுத்துங்க. இந்த வருஷத்துல 4 எக்ஸாம் இருக்கு, மே 6 தேதி லேப் அசிஸ்டன்ட் அதுக்கும் கிளாஸ் போயிட்டுருக்கு. ஸோ எல்லா கிளாஸஸுமே நல்லா பயன்படுத்துங்க. எல்லாமே ஒரு வெற்றியை நோக்கி நம்மளை கொண்டு போகிறதுக்குரிய ஆதார சுருதிகள் தான். இவங்க ரெண்டு பேரும் அவங்க பயன்படுத்திருக்காங்க, அதனால வெற்றி அடைஞ்சிருக்காங்க. சிவகுமார் ஒருத்தர சுருக்கமா விடா முயற்சி விசுவ வெற்றின்னு சொல்லிட்டாரு. அப்படிதானே? இன்னொன்று சொல்றேன், நிறைய பேர் வந்தாங்கன்னா
எல்லாருக்கும் ஒரு தவறான மனப்பாங்க இருக்கு சார். எல்லா இருந்தாலும் கவர்மெண்ட் காசு கவர்மெண்ட் எல்லாமே காசு கொடுத்து அவ்வளவு போறாங்க யாரும் நம்ப மாட்டேங்கிறாங்க சொல்லி பாக்குறேன். எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் போயிருக்காங்க அப்படின்னா அவங்களாம் இது பண்ணி எனக்கு தெரிஞ்சு 30 பேர் போயிருக்காங்க அப்படின்னு அவங்க தெரிஞ்சு ஒருத்தவங்க தான் சார் இருக்காங்க, எனக்கு தெரிஞ்சு 30 பேர் போயிருக்காங்க நிறைய பேர் போயிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. எங்க இன்ஸ்டியூட்ல அவங்களாம் சொல்றாங்க அவங்களாம் வாழ்க்கையாவும் காசு கொடுத்துருக்காங்க. தெரியும் அது பெரிய விவசாயம் கிடையாது, ஒரு முறை வர எப்படி இவங்கெல்லாம் கொடுத்து போக முடியும், அதெல்லாம் ரொம்ப கற்பனைகள். அது வந்து ஒரு அதை நம்ம அதை நீங்க சொல்ற மாதிரி அதை தவறா புரிஞ்சுக்கிட்டு டைம் வேஸ்ட் பண்றாங்க. இல்ல சரி சரி இப்படிதான் போய் போறாங்களா, எவ்வளவு பேர் போறாங்க நானு அவங்க அவங்க ஏழு இருக்க கவர்மெண்ட் ஆபீஸ்ல வேலை செய்யறவங்களை பார்த்தாலே தெரியுங்க. அவங்க புது ரெக்ரூட்மெண்ட்ஸ் நிறைய பேர் வந்துருவாங்க, அவங்களோட பின்னணிகள் அவங்க குடும்பம் எல்லாம் பார்த்தாலே நல்லா புரியும் அப்படின்னா. ஸோ வாழ்த்துக்கள், நீங்க நல்லா அருமையான பாயிண்ட்ஸ் சொன்னீங்க, எல்லாரும் பயன்படுத்திக்கிறேன் இந்த வெற்றியாளர்களை பார்த்து உற்சாகத்தோட படிங்க எல்லாருமே, வர குரூப் டூ குரூப் ஒன் எல்லாத்தையுமே பாஸ் பண்ண முடியும். ஸோ மீண்டும் வேலைக்கு வந்து இன்னும் சில புதிய வெற்றியாளர்களை சந்திக்கிறேன். தங்களோட வெற்றியால குடும்பத்தை மகிழ்த்த இந்த ரெண்டு பேருக்கும் இந்த நம்ம நிறுவனத்தின் சார்பாக உங்களின் சார்பாக நன்றி சொல்கிறேன். நன்றி இந்த நிகழ்ச்சி வந்து சிறப்பித்ததற்காக. மீண்டும் நாளை உங்களை புதிய வெற்றியாளர்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.